யுக்ரைனின் பல பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றதாக செய்திகள் வருகின்றன தலைநகர் கீவில் கூட இத்தகைய தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது பரவலான தாக்குதல் நடத்துவதாக ரஷ்யா மீது யுக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றம் சாட்டினார் இதனை நிறுத்த சாத்தியமான அனைத்தையும் ஐநா மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார் மக்களை கொல்லும் முன்தயாரிப்புடன் கூடிய போரை ரஷ்ய அதிபர் புத்தின் தேர்ந்தெடுத்துள்ளதாக பைடன் தெரிவித்தார் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியம் ஐநா நாட்டோ ஆகியவற்றின் தலைவர்களும் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதோடு நாட்டோ அமைப்பும் தமது துருப்புக்களை ரஷ்யா எல்லை நோக்கி நகர்த்தியிருக்கிறது சில உறுப்பு நாடுகள் யுக்ரைனுக்கு ராணுவ உதவியை வழங்கியிருக்கின்றன இந்நிலையில் நாட்டோ என்றால் என்ன ரஷ்யா அதை நம்ப மறுப்பது ஏன் என்பதை விரிவாக பார்க்கலாம் நாட்டோ என்பது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அமெரிக்கா கனடா பிரிட்டன் பிரான்ஸ் உள்பட பன்னிரண்டு நாடுகள் சேர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் இந்த இராணுவ கூட்டமைப்பை உருவாக்கின இதில் உறுப்பினராக உள்ள எந்த ஒரு நாடு மீது ஆயுத தாக்குதல் நடந்தாலும் அந்த நாட்டை காக்க மற்ற உறுப்பு நாடுகள் ஓரணியாக சேர இணங்க வேண்டும் ஐரோப்பாவில் பனிப்போர் காலத்துக்கு பிந்தைய ரஷ்ய விரிவாக்க அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் நோக்கத்தையே இந்த அமைப்பு குறிக்கோளாகக் கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தில் நாட்டோ கூட்டுப்படைக்கு எதிர்வினையாற்றும் வகையில் கிழக்கு ஐரோப்பிய கம்யூனிஸ்ட் நாடுகள் கூட்டணியுடன் ரஷ்யா வார்சா ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி தனியாக ராணுவ கூட்டணியை அமைத்தது வார்சா ஒப்பந்தத்தின்படி இணைந்த நேச நாடுகளில் பல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் சோவியத் யூனியன் பிளவுபட்ட பிறகு ஒப்பந்தத்திலிருந்து விலகி நேட்டோவில் உறுப்பினர்களாயின இப்போது நேட்டோ அமைப்பில் முப்பது உறுப்பு நாடுகள் உள்ளன ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைகளில் அமைந்துள்ள முன்னாள் சோவியத் குடியரசின் அங்கமாக இருந்ததுதான் யுக்ரைன் அந்த நாடு இதுவரை நேட்டோவில் உறுப்பினராகவில்லை ஆனாலும் அது நேட்டோ நேச நாடாக விளங்கி வருகிறது அப்படியென்றால் எதிர்காலத்தில் எப்போதாவது ஒரு கட்டத்தில் நேட்டோ அமைப்பில் உறுப்பினராக சேர யுக்ரைன் அனுமதிக்கப்படலாம் என கருதலாம் ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே கூடாது என்ற உத்தரவாதத்தை மேற்கு நாடுகள் தர வேண்டும் என்று ரஷ்யா விரும்புகிறது எனினும் நேட்டோவுடன் யுக்ரைன் நட்பு பாராட்டுவதற்கு தடை விதிக்க அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் மறுத்து வருகின்றன தமது பாதுகாப்பு கூட்டாளிகளை சுயமாக தேர்வு செய்யும் சுதந்திரம் இறையாண்மை மிக்க நாட்டுக்கு இருக்க வேண்டும் என்று அந்த நாடுகள் கூறி வருகின்றன மேற்கு நாடுகளின் ராணுவ கூட்டணியில் இணையும் தமது இலக்கில் வளைந்து கொடுத்து போகவே யுக்ரைன் விரும்புவதாக பிரிட்டனுக்கான யுக்ரைனிய தூதர் வாட்டிம் பிரிஸ்டைக் சமீபத்தில் கூறினார் ஆனால் அவரது கருத்துடன் முரண்பட்ட யுக்ரைன் அதிபர் ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் செய்தித் தொடர்பாளர் யுக்ரைனிய அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ளபடி நாட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேரும் தமது ஆர்வத்தில் தங்கள் நாடு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் யுக்ரைனில் ரஷ்யாவுடன் நெருங்கிய சமூக மற்றும் கலாச்சார தொடர்புகளைக் கொண்டுள்ள மிகப்பெரிய இனவாத ரஷ்ய மக்கள் தொகை உள்ளது கேந்திர ரீதியாக இந்த வாய்ப்பை அந்நாட்டுக்குள் நுழையும் பின்வாசல் வழியாக பார்க்கிறது யுக்ரேனியர்களும் ரஷ்யர்களும் ஒரே மக்கள் என்று எழுதுகிறார் விளாடிமிர் புட்டின் மேற்கத்திய சக்திகள் ரஷ்யா மீது அத்துமீறி நுழைவதற்கு நேட்டோ அமைப்பை பயன்படுத்துவதாக அதிபர் புத்தின் கூறுகிறார் மேலும் கிழக்கு ஐரோப்பாவில் நேட்டோ தனது ராணுவ செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் நேட்டோ கிழக்கு நோக்கி விரிவடையாது என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் அளித்த உத்தரவாதத்தை அமெரிக்கா மீறிவிட்டதாக அதிபர் புத்தின் நீண்டகாலமாக வாதிட்டார் ஆனால் ரஷ்யாவின் குற்றுகளை நிராகரிக்கும் நேட்டோ அமைப்பு ரஷ்யாவுடனான எல்லையை பகிரும் தமது உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை வெகு குறைவு என்றும் அவற்றுடனான தமது கூட்டணி தற்காப்பு அடிப்படையிலானது என்றும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் யுக்ரேனியர்கள் தங்கள் ரஷ்ய ஆதரவு அதிபரை பதவியிலிருந்து அகற்றியபோது யுக்ரேனின் தெற்கு கிரைமிய தீபகற்பத்தை தன்னுடன் ரஷ்யா இணைத்துக் கொண்டது கிழக்கு யுக்ரைனின் பெரும்பகுதிகளை கைப்பற்றிய தமது ஆதரவு பிரிவினைவாதிகளையும் ரஷ்யா ஆதரித்தது அந்த விவகாரத்தில் நேட்டோ தலையிடவில்லை ஆனால் பல கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் நேட்டோ அதன் படைகளை முதல் முறையாக நிலைநிறுத்தி எதிர்வினையாற்றியது இந்த படைகள் நேட்டோவின் பிராந்தியத்தை ரஷ்யா ஆக்கிரமிக்க முனைந்தால் அந்த நிலைமையை செயலிழக்கச் செய்யும் வகையில் இந்த நேசப்படைகளின் தன்மை வடிவமைக்கப்பட்டுள்ளன பன்னாட்டு போர்த்தளவாட துருப்புகள் அடங்கிய நான்கு படையணிகளை எஸ்டோனியா லாத்வியா லிதுவேனியா போலந்து ஆகியவற்றில் நேட்டோ கொண்டிருக்கிறது உறுப்பு நாடுகளின் வான் எல்லைக்குள் ரஷ்ய போர் விமானம் ஊடுருவினால் அதை தடுக்கும் வகையில் வான் கண்காணிப்பையும் பால்டிக் நாடுகள் மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் நேட்டோ விரிவுபடுத்தியுள்ளது இந்த படைகள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று ரஷ்யா விரும்புகிறது நாட்டோவின் கிழக்கு எல்லைகளை வலுப்படுத்த அமெரிக்கா கிட்டத்தட்ட மூவாயிரம் கூடுதல் துருப்புக்களை போலந்து மற்றும் ருமேனியாவுக்கு அனுப்பியுள்ளது மேலும் போரை எதிர்கொள்ளும் எட்டாயிரத்து ஐநூறு துருப்புக்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளது எனினும் யுக்ரைனுக்குள் அவற்றை அனுப்பும் திட்டத்தை இன்னும் நாட்டோ கொண்டிருக்கவில்லை இதேவேளை யுக்ரைனுக்கு ஜாவலின் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் ஸ்டிங்கர் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் உட்பட இருநூறு மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள ஆயுதங்களை நாட்டோ அனுப்பியுள்ளது இது தவிர அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை யுக்ரைனுக்கு பிற நேட்டோ நாடுகள் அனுப்பவும் அனுமதித்துள்ளது யுக்ரைனுக்கு குறுகிய தூர இலக்கை தாக்கும் திறன் கொண்ட இரண்டாயிரம் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை பிரிட்டன் வழங்கியுள்ளது மேலும் போலந்திற்கு கூடுதலாக முன்னூற்றி ஐம்பது துருப்புகளையும் எஸ்டோனியாவுக்கு தொள்ளாயிரம் கூடுதல் துருப்புகளையும் அனுப்பி தமது பலத்தை இரட்டிப்பாக்கியிருக்கிறது பிரிட்டன் இது தவிர தெற்கு ஐரோப்பாவுக்கு பிரிட்டன் விமானப்படையின் மேலதிக போர் விமானங்களையும் கிழக்கு மத்திய தரைக்கடலில் உள்ள நேட்டோ போர் கப்பல்களுக்கு உதவியாக கடற்படை கண்காணிப்பு கப்பல்களையும் பிரிட்டன் அனுப்பியிருக்கிறது யுக்ரைனில் ரஷ்ய படையெடுப்பால் மனிதா விமான நெருக்கடி ஏற்பட்டால் ஆயத்த நிலையில் இருக்குமாறும் ஆயிரம் துருப்புகளுக்கு பிரிட்டன் உத்தரவிட்டுள்ளது டென்மார்க் ஸ்பெயின் பிரான்ஸ் மற்றும் நெதர்லாந்தும் கிழக்கு ஐரோப்பா மற்றும் கிழக்கு மத்திய தரைக்கடலுக்கு போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளன ருமேனியாவில் நாட்டோ போர்க்குழுவை வழிநடத்துவதற்காக அங்கு தமது படைகளை அனுப்ப பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது ஆனால் இதன் விவரங்களை விரிவாக பட்டியலிட இன்னும் பல வாரங்கள் ஆகும் என்று நாட்டோ கூறியிருக்கிறது